நாம் பார்த்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் மற்ற இசையமைப்பாளர்களுக்கும் இவருக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம்னு நான் நினைக்கிறது. மற்ற இசையமைப்பாளர்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு சிறு பங்களிப்பாவது இன்னொரு மியூசிஷியன், அதாவது சேஃபார் உதவியாளர்னு போடுவாங்க, அல்லது அரேஞ்சர், ஏதோ ஒரு போஸ்டில் மற்றவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சார்கிட்ட நீங்கள் கேட்குற அவ்வளவும் அவருடைய சொந்த 100% சொந்த கற்பனை. விஜி மேனுவல் வந்து அந்த இங்கிலீஷ் வாய்ஸ்க்கு வந்து கைட்லைன் ட்ராக் பண்ணாரு. He's a great musician and great singer and a wonderful man. இப்போ இருக்கிற மியூசிக்கு என்று நீங்கள் கேட்பதிலிருந்தே அதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது நன்றாக தெரியுது. உங்களுக்கு கேள்வியிலேயே இப்போது இருக்கிற மியூசிக் என்றால் இனிமேல் இல்லாமல் போக போகிறதோ, இதற்கு முன்னாடி இருந்ததும் இல்லை என்பதும் தெளிவாக நீங்களே விளக்கி விடுகிறீர்கள். ஆனால் அவர்களை பற்றியோ அந்த இசையை பற்றியோ நான் எதுவும் தவறாக சொல்லப்போவதில்லை. முக்கியமாக உணவுக்கு பஞ்சம் வந்த நேரத்திலே மக்கள் உணவாக கற்றாழைகளை உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அதேபோல் நல்ல இலக்கியங்கள் தோன்றாத நேரத்திலே நகைச்சுவை துணுக்குகள் கூட இலக்கியமாகி விடுகிறது உண்டு என்று நான் சொல்வது உண்டு. அதேபோல் இந்த கற்றாழைகள் உணவானதைப் போல இப்பொழுது இருக்கக்கூடிய சினிமா இசை லூப்ஸுகளையும் வைத்து கொண்டு, ஏற்கனவே இருக்க ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட லூப்ஸை வைத்து கொண்டு நம் வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறோம். இதனால் என்ன கெடுதல் ஏற்படுகிறது என்றால், ஒரு லைவாக வாசிக்கக்கூடிய ஒரு வாத்திய கலைஞன் அவனுடைய உணர்வு இந்த பாடலில் வந்து கலப்பதற்கு பதிலாக, அதுவும் லைவாக வாட்சு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம், பட் என்னென்னா இது அதனுடைய அந்த 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 ஃப்ரீக்குவன்சியினுடைய அமைப்பு வந்து அந்த சவுண்டை கேட்கும்பொழுது பிரெயின் செல்ஸ் வந்து அது வந்து மழுங்கடிக்கப்படுது. அது வந்து அதை தூண்டி விடுவதற்கு பதிலாக அது மழுங்கடிக்கப்படுகிறது என்பது விஞ்ஞான அணுகுமுறையில் பார்த்தால் நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுபோல் இசை நேச்சுரலாக வாசிக்கக்கூடிய வாத்தியங்களில் வருவதில்லை, நாதஸ்வரத்திலேயோ புல்லாங்குழலிலேயோ. அதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாடுகிறார்கள் என்பதற்காக நாதஸ்வரத்தை வைத்து கொண்டு பாடலும் போட சொல்லவில்லை. பட் அந்த ஃப்ரீக்குவன்சியை யூஸ் பண்ணும்பொழுது, செலக்டிவாக யூஸ் பண்ணும்பொழுது, கூடுமான வரை என்னுடைய பாடல்களில் நான் அதுபோல் ஃப்ரீக்குவன்சி வரக்கூடிய இசை கருவிகளை நான் உபயோகிப்பதில்லை. அதே போல் லூப்ஸை நானும் உபயோகிக்க வேண்டியது வந்தாலும் அதிலே அது இலைமறை காய்மறைவாக தெரிந்தும் தெரியாமலும் எங்கேயாவது இளையோடி கொண்டிருக்கும். ஆனால் உணர்வுபூர்வமான இசைக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம். இப்போ ஸ்கோர் எழுதும் போது இப்போ ஒரு நோட்டு திங்க் பண்ணால் இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இவ்வளோ லைன் இருக்குது, இவ்வளோ ஸ்டேப்ஸ் இருக்குல்ல, 1, 2, 3, 4 இவ்வளோ ஸ்டேப்ஸ் இருக்குது. இப்போ ஒரு நோட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதுனா ஏதோ ஒரு ஐடியா வருது, நம்ம சிவாய வாழ்கன்னு ஐடியா வந்ததுன்னா ஒரு லைன் தான் அட் அ டைம் எழுத முடியும், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எழுத முடியாது. இப்போ நம்ம சிவாய வாழ்க அப்படின்னு டியூன் வந்திருக்கு, இதுக்கு ஆர்கெஸ்ட்ரா என்ன வாசிக்கிறதுங்கிறது மறுபடியும் இன்னொரு வாட்டி இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதணும், அடுத்து இன்னொரு வாட்டி இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதணும், அடுத்து இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வேறு வாய்ஸஸ்க்கு, அது என்ன அது மேலே இது இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இதுதான் ஃபுல் ஸ்கோர் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜனங்களுக்கு வந்து தெரியாது.
பேப்பரை பார்த்த உடனே இந்த இது என்ன சவுண்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இதை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த கண்டக்டருக்கு தான் கரெக்டாக தெரியும் இது என்ன சவுண்ட் வரப்போகிறது அப்படிங்கிறது. இது ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். இது அப்படி தான் பண்ண வேண்டியது இருக்கு. ஜனங்கள் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அப்படின்னு நினைக்கல. ஜனங்கள் வந்து நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஜனங்களுக்கு, ஜனங்கள் இதைத்தான் ரசிப்பார்கள், இவர் இப்படி செய்தால்தான் ரசிப்பார்கள் என்பது யாரிடமும் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபிக்சேஷன் கிடையாது. நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் ஜனங்கள் தேடி செல்வார்கள் என்பது இதுவரை நாம் சரித்திரத்தில் கண்டு வந்த உண்மை. அதனால் இது போன்ற படைப்புகளுக்கு ஜனங்களிடம் எப்பொழுதும் வரவேற்பு உண்டு என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்காக இன்னும் புதிய புதிய படைப்புகள் படைப்பதற்கு என் வாழ்நாள் உள்ளவரை நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை, இது இது வந்து இந்த சிஸ்டம் வந்து நான் மட்டும்தான் அங்கே வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். வேறு ஒருத்தரும் இந்த மாதிரி எழுதி மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா கொடுக்குறவங்க இல்லை. இப்போ பார்த்து நீங்கள் நோட்ஸ் எல்லாம் இந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, இது வந்து மற்ற சினிமா பாடல்களை காப்பி எடுத்தது போல் இந்த இசையை வந்து யாரும் காப்பி அடிக்கோ முடியாது. காரணம் என்னென்னா, மற்ற பாடல்களையெல்லாம் நான் விட்டுவிட்டேன், யார் காப்பி எடுத்தாலும் பரவாயில்லை என்று. இதற்கு வந்து காப்பிரைட்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்கு யுஎஸ்ஏயில். இந்த ஐடியாவையோ அல்லது வந்து இந்த இதில் வருகின்ற ஒரு பேட்டர்னையோ எடுத்து யாரும் ஃபாலோ செய்தால் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.